அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து சித்ரா. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிற விஷயம் ஆட்டோ சஜஷன் அல்லது தற்கருத்தேற்ற பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் நம்முடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது என்பதை பற்றி பார்க்கலாம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நம்மை மனச்சோர்வுக்கு ஆளாக்கி ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நம் மனம் முழுவதும் ஆழ்மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கும். அந்த எண்ணங்களின் தாக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதுக்குலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் நம்ம வந்து சோர்ந்து போய் இது என்னடா லைஃபு, எதுக்கு நம்ம வாழறோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் தோன்றும்போது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பாசிட்டிவான நேர்மறையான உந்து சக்தி தான் இந்த ஆட்டோ சஜஷனுங்கிறது. இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக நம்மால் வந்து கொண்டு வர முடியும். சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னால் வந்து படிக்கவே முடியல, நான் படிப்பில் ரொம்ப வீக்கு, என்னை வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னால் அதிலிருந்து வெளியில் வரவே முடியலை, அதே என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் எதுக்குமே லாயக்கு இல்லை, நான் ஒரு வேஸ்ட் பீஸு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே எப்படி வருதுன்னா, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய கடந்த கால எண்ணங்கள், கடந்த கால வாழ்க்கையின் பதிவுகள், அதனால தான் அவங்களுக்கு வருது. அதெல்லாம் எப்படி வெளியே எடுக்கணும்னு நினச்சா அவங்களால முடியவே முடிய என்ன பண்ணாலும் முடியாது. ஏன்னா மனசு பூரா அந்த ஒரு எதிர்மறையான பதிவுகள், நேர்மறையான பதிவுகள் உள்ளே போக விடாமல் அவங்கள அந்த இடத்துல பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வாழ்க்கையிலோட முன்னேற்றத்தை, சந்தோஷத்தை எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த தற்கருத்தேற்ற பயிற்சி அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கையை முன்னேறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அப்போது இந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்யலாம், என்ன விதமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, கண்களை மூடி காலை எழுந்ததும் இரவு தூங்கப்போகும் முன்பும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை கண்களை மூடி உடம்பை தளர்வாக வைத்துக்கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த நாள் இனிய நாள், இன்றைக்கு என்னால் முடிந்தவரை எனக்கு கொடுத்திருக்கும் அத்தனை வேலைகளையும் நான் சிறப்பாக செய்வேன், மாணவர்களாக இருந்தால் இன்றைய என்னுடைய பாடங்களை நான் இன்றைக்கே படித்து முடித்து விடுவேன், என்னால் எந்த செயலையும் சிறப்பாக செய்ய முடியும், அதற்கான ஒரு வலிமையும் மனப்பக்குவமும் என்னுள் இருக்கிறது, நான் மிகுந்த தன்னம்பிக்கை மிகுந்தவன், நான் மிகுந்த தைரியமானவன், எந்த பிரச்சனை என்னை எந்த நேரத்தில் அணுகினாலும் அந்த பிரச்சனையை அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வு என்ன என்பதை கண்டுபிடித்து என்னால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து என் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கிக்கொள்ள முடியும் என்று திரும்ப திரும்ப நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் இரவு தூங்கப்போகும் முன்பும் சொல்ல 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 உங்களின் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான பதிவுகள் சிறிது சிறிதாக வெளியேறி இப்பொழுது நீங்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவான ஒரு ஆட்டோ சஜஷன், தனக்குத்தானே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாசிட்டிவான கருத்துக்கள் அந்த இடத்தை நிரப்பி உங்கள் வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக ஆக்கும். எந்த செயல் செய்தாலும் உங்களால் அந்த செயலை, அது சிறிய செயலாகட்டும் அல்லது மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தக்கூடிய செயலாக இருக்கட்டும், அந்த செயலை உங்களால் சிறப்பாகவும் முழுமையாகவும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்களே உங்களை பாராட்டி கொள்ளும் அளவிற்கு முழுமையாக செய்ய முடியும். இந்த பயிற்சிகள் கண்டிப்பாக அனைவரின் வாழ்க்கையிலும் முக்கியமான மாற்றத்தை, தேவையான மாற்றத்தை தேவையான நேரத்தில் கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பயிற்சிகளை யாரெல்லாம் செய்யலாம் என்றால், எல்லாரும் செய்யலாம். பள்ளி மாணவர்கள், அலுவலகம் செல்பவர்கள், ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள், எல்லோருக்குமே இந்த பயிற்சி தேவை. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே ஒரு நேரத்தில் போய் 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 அப்படியே குப்பையாக குவிஞ்சு கிடக்கும் மண்டைக்குள்ளே. அதெல்லாம் வெளியில் எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம யாராவது வந்து நம்மளை ரட்சிப்பாங்களா, யாராவது வந்து நம்மளை வந்து இந்த எண்ணங்களெல்லாம் எடுத்து நம்மளை யாராவது காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் அத்தனை சொல்யூஷனும் நமக்குள்ளேயே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் நம்மளால் நம்ம வெளியில் வர முடியும். நம்மளுடைய கடந்த கால மோசமான நெகட்டிவான எண்ணங்களிலிருந்தும் வெளியில் வர முடியும், சந்தோஷத்தையும் கொண்டு வந்து நம்மளுடைய
இந்த கணத்தில் வாழக்கூடிய இந்த நிகழ்கால வாழ்க்கை மற்றும் எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக நம்மால் அமைத்து கொள்ள முடியும். எனவே கண்டிப்பாக இந்த ஆட்டோ சஜஷன் என்று சொல்லக்கூடிய தற்கருத்தேற்ற பயிற்சியை, அதாவது உங்களுக்கு தோன்றக்கூடிய நல்ல பாசிட்டிவான உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களை திரும்ப திரும்ப உங்கள் ஆழ்மனதில் பதிய வையுங்கள். தினமும் ஒரு நாளைக்கு 2 முறை கண்டிப்பாக இதை தொடர்ந்து செய்து வர வர உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.